ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்ஐசி கம்பெனி வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து வருஷம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியான நபர்கள், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே, ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்ஐசி கம்பெனி. ஏன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர், வருஷம் அவங்க டேர்ன் ஓவரை பொறுத்து அவங்க இந்த மாதிரியான கொஞ்சம் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை வந்து நல்லா ஸ்கோர் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து நம்ம மேனுவலாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணியும் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 2023 இந்த கல்வி ஆண்டுக்கு வந்து எல்ஐசி HFL வித்யாதான் ஸ்காலர்ஷிப் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து 10th கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிவிட்டு 11th 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 11th ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 15,000, 12th வந்து 15,000 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து நேற்றோட முடிஞ்சு போச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கிராஜுவேட் பீப்புளாக இருக்கீங்க, இந்த வருஷம் தான் 12th முடிச்சுட்டு காலேஜ் யூஜி வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. 3 வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்கு நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க் வந்து நீங்கள் 12th வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யூஜி சம்மந்தமாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல வியூ டீடெயில்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நம்ம செக் பண்ணும்போது இந்த இடத்துல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். கிராஜுவேட் ப்ரோக்ராம் வித் எனி ஸ்ட்ரீம், நீங்கள் வந்து அந்த யூஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனி டிகிரி நீங்கள் படித்தாலும் ஓகே, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டுக்காக நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளிகண்ட் மஸ்ட் ஹாவ் ஸ்கோர்டு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க்காவது வந்து நீங்கள் 12th வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. தேர்டு எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய ஃபேமிலி இன்கம் அப்ளிகண்ட்டுக்கு வந்து 360,000 ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் இயருக்கு வந்து 25,000 ரூபாய் அப்படிங்கிற வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக கிரெடிட் பண்ணுவாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்ளிகண்ட் ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் கார்டு வந்து தேவைப்படும் ஐடி ப்ரூஃப்காக. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரீவியஸ் மார்க் ஷீட்டு, ப்ரீவியஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 12th முடிச்சிருப்பாங்க. அப்படி 12th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான 12th மார்க் ஷீட் அப்படிங்கிற வந்து தேவைப்படும். அதில் 60% மார்க் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாரிட்டியோட சாலரி ஸ்லிப்பு அப்படின்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் வந்து இந்த காலேஜில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து இப்போது யூஜி ஃபஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் வந்து, ஒன்று யூனிவர்சிட்டியோடைய ஐடி கார்டு வேணும், அப்படிலாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும், அப்படிலாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் வந்து ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்து இருக்கணும். சரிங்களா, இது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அகாடமிக் இயர்க்கான ஃபீஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறது வேணும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்கல்ல அட்மிஷன் போடும்போதோ, இல்லை ஃபஸ்ட்டு செம்க்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டை நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க, அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து மேஜர் ஆகிட்டேன், எனக்கு வந்து தனியாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா, இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் டிசபிலிட்டி பெர்சனாக இருக்கீங்க, இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்து வச்சுக்கலாம். மற்றபடி அது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. சரிங்களா, ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை நவுன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து 1 ஆகுது. சரிங்களா, அக்டோபர் 1st நாள்லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15 நாள் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடியே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, பட் நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து அட்மிஷன் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து
அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் ப்ரோ நான் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எனக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஸ்காலர்ஷிப்பை பற்றி நம்ம வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எல்ஐசி ஸ்காலர்ஷிப்பை பற்றி நிறைய பேர் ரீல்ஸில் இது யூடியூப் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே ஜஸ்ட் வந்து அந்த 60 செகண்ட் ஷார்ட்டில் தான் சொல்லிட்டு போவாங்களே தவிர இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளை நம்மளும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் ஐடி போட்டு முதல்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசிக்காக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே கரெக்டாக பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரீ டைம் ஒதுக்கி நிறைய ஆன்லைன் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமலையோ இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப்லையோ கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அனதரில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே இல்லையாங்கிறது நான் செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.